நண்பர்களே, யூடியூப் சேனல்லாம் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஏரியாவில் விவசாய நிலங்க. விவசாயங்க வந்து இது மாதிரி வந்து சிறப்பான முறையில் இது வந்து நெல் வந்து விதைச்சிருக்கிறாங்க. அதாவது நாற்று விட்டு நடுறதுக்கு பதிலாக சேத்துல ஓட்டி விதையாகவே விதைச்சி தண்ணியில் மூணு நாள் தண்ணி கட்டிட்டோம்னா அது வந்து நிறைய விளைச்சல் வந்து முளைச்சிரும். முளைச்சி நாற்று மாதிரியே வந்து பரவலாக வந்துடுது. இது வந்து எப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஆட்கள் வேலை மிச்சம் அப்படின்ற ஒரு தருணத்தில் இதை மாதிரி விதைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆட்கள் வேலை மிச்சத்துக்கு களை எடுப்பதுக்கு அது மாதிரி ஒரு விஷயம் இதில் இருக்குது. மேற்கொண்டு இதில் என்ன விஷயம் பார்க்குறீங்கன்னா, நெல் வந்து நாற்று விட்டு நடவு செய்கிறதுல இதில் கொஞ்சம் வேலை மிச்சம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வயல்வெளியில் வந்து ஒரு அஞ்சு வகை வயல்வெளி இருக்குது. அதாவது கழனி அழுக்கு சேர் மண் மாதிரி இருக்குது, கொள்ளமோடு மாதிரி இருக்குது. கொள்ளமோடுனால் தண்ணி நிற்காது, எவ்வளோ மழை பெஞ்சாலும் தள்ளி நிற்காது. இது வந்து ஊற்று ஓடாது அவ்வளோமோ. இதில் வந்து பயிர் வந்து அவ்வளோ உள் வாங்காது. சில இடத்துல வந்து ஊற்று ஓடும், வெள்ளப்பெருக்கு வந்ததுனாக்கா அந்த பயிரே முழுகிடும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னு பார்க்குறீங்கனாக்கா, பயிர் நடவு செஞ்சு அதுக்குள்ளே ஆட்கள்லாம் வர்றதோட இது அப்படியே விதையாக விதைச்சிட்டாக்க அந்த விதையிலிருந்து முளைச்சி அப்படியே பயிராக வந்துடுது. இதுவும் நிறைய ஈல்டுலாம் வருது, நிறைய நெல் அறுக்கிறாங்க. சிறப்பான முறையில் இருக்குது நண்பர்களே, பாருங்கள். இன்னும் வந்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறோம். சிறப்பு முறையான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த விவசாய அறிவோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வழியில் இந்த பயிரை பற்றி தகவல் தெரிஞ்சு கொண்டு சிறப்பான முறையில் பயன்பெறுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறேன். இது வந்து நல்ல இந்த மழை சீசனுக்கான பயிர். இது இதில் எந்த ஒரு வறட்சியும் இருக்காது, நிறைய மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். மழையிலே இது பயிர் வளர்ச்சி வந்துக்கிட்டு இருக்கும். இதை மாதிரி பாருங்கள், பயன்பெறுங்க, சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யுங்க இனிய நண்பர்களே.